வணக்கம் வணக்கங்க. நாம் இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் இலசான முருங்கைக்கீரை வந்து பறித்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசி வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகு சீரகம், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு சீரகம் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இப்போது ரெண்டு டம்ளர் தண்ணி உள்ள பாத்திரத்தில் நம்ம இதெல்லாம் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா தண்ணியில் அலசிடுங்க. முருங்கைக்கீரை போட்டாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் மஞ்சத்தூள் ஒன்றா போட்டுடலாம். இது வந்து இரும்பு சத்து புரத சத்து நிறைஞ்சதுங்க. இந்த கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்கள்லாம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்லா சக்தியோடு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் இது தரக்கூடியது. முடி நீளமாக வளர்றோம்னா, கருகருன்னு வளர்றோம்னா நம்ம இந்த சூப்பை வந்து அடிக்கடிக்கு சேர்த்துக்கணுங்க உணவில். தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நம்ம இதை ஜல்லிக்கரண்டியால் வடிகட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. அரைச்சாச்சு. இப்போ அந்த தண்ணியிலே நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க.